ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு அல்வா பண்ணிடலாம். இதுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க, ஒரு முறை தேங்காய் எடுத்துக்கலாம், அதாவது தேங்காயில் பாதி எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா கால் கப் கருப்பட்டி போதும். ஒரு முறை தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு ஒன்றுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் கலந்து வச்சுக்கலாம். நாலு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த மாவு நல்லா ஊறி அதிலிருந்து நம்ம கோதுமை பால் எடுக்கலாம். எடுத்தோம்ல, தேங்காவை இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இஞ்சி ஊற வச்சுருந்தோம்ல, தண்ணியில் ஊற வச்சுருந்தால இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியில் ஊறி நமக்கு இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும். இதில் இருந்து நம்ம இப்போ கோதுமை பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மேலே உள்ள சக்கை நல்லா புளிஞ்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, இதை தூர போட்டுடலாம். நம்ம கோதுமை பால் எடுத்துருக்கோம்ல, இதை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கோதுமை மாவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம்ல, மேலே நல்லா நமக்கு தண்ணி வந்து தெளிவாக வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கட்டியான கோதுமை பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலை வச்சு நம்ம அல்வா பண்ணிக்கலாம். பாருங்க, தேங்காய் பால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நம்ம நாலு கப் எடுத்துருக்கோம். ஒரு கப் கோதுமை பாலுக்கு நாலு கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கார்ன்ஃப்ளோரை. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டியாக தேங்காய் பால் இருக்குது. பாருங்கள், கோதுமை பால் வந்து நமக்கு நல்ல கட்டியாக இருக்குது. மேலே உள்ள தண்ணியை தெளித்து எடுத்த பிறகு நமக்கு கோதுமை பால் பியூராக கிடச்சிரும். இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கோதுமை பால் ஒரு கப் இருக்கும், இதில் நாலு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை பால் ஊற்றிருக்கோம்ல, இது கூட இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஜூஸ் எடுத்தாலுமே நம்ம கட்டியாக அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வே நம்ம சோறு வேக வைப்போம்ல, இதுலேருந்து சூடான தண்ணி இருக்குதுல்ல, இந்த வடித்தண்ணியை வந்து இந்த ஜூஸில் ஊற்றி குடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. சோறு கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி இந்த ஜூஸ் ஆட் பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவை இருந்தால் லைட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற சோறு வடி தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேயில். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வச்சுக்கலாம். இதை கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. நம்ம இது ஊற வைக்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கோதுமை அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபெஸ்டிவலுக்கு இதே மாதிரி செய்யலாம்.
இப்போ கருப்பட்டி கொஞ்சம் சூடானோடனே கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இல்லை, அப்படியே பியூரான கருப்பட்டி தான், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீனிக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணுறோம். நெய்யே தேவையில்லை. கருப்பட்டி நீங்கள் பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மண்ணு கல் இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கிண்டியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கட்டியான ஃபார்மில் வந்துருக்கு பாருங்கள். கைவிடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா கீழே வந்து அந்த மாவு தங்கிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிண்டியிருக்கோம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கிண்டியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து காட்டுறதுக்காண்டி தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சனா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கூடுதல் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்ட உடனே கொஞ்சம் கட்டியாயிருக்கு. ஒரு 20 நிமிஷம் கிண்டியிருக்கோம் பாருங்கள். அல்பா நமக்கு பேனில் ஊட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஃப்ரையில் நெய் தடவி வச்சோம்ல, இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அல்வாவை போங்க, இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அல்வாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் டேஸ்டியான கோதுமை மாவு அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.